ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சால் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது நிலம் வைத்திருப்பவருக்கு புதிய வழிகாட்டு மதிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா உங்களுக்கான கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் ஸோ இப்போ உங்க நிலத்துக்கான புதிய வழிகாட்டு மதிப்பு என்ன எப்படி நம்ம வந்து பார்த்தா அதுக்கான ஆட்சேபனை தெரிவிக்கிறது இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்திய வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் அல்ல இந்த வியூ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வெப்சைட் இந்த வெப்சைட்கான் லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் டிஎன் ஆபீஷியல் வெப்சைட் ஓகே இப்போதைக்கு வழிகாட்டி மதிப்பு அதாவது கைட் லைன் வேலி குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க அதாவது சமீபத்துல தமிழக அரசு புதிய வழிகாட்டி மதிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க பட் அது வந்து பார்த்தா அதிகபட்ச ரேட் இருப்பதால நிறைய பேர் கருத்து தெரிவிச்சு வேற மாத்தங்கள் மாதிரி சொல்லியிருந்தாங்க தமிழக அரசு வந்து பார்த்தா ஒரு மைய மதிப்பீட்டு குழுவை இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தா நிர்ணயம் செஞ்சு சொத்துக்களுக்கான சந்தை மதிப்பு வழிகாட்டி வந்து பார்த்தா தயாரிச்சு மதிப்பீடு செஞ்சாங்க இப்பதைக்கு அதை வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ ஒரு கைட்லைன் வேலையை வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லயுமே அது குறித்து அப்டேட் பண்ணிருக்காங்க சம்பந்தப்பட்ட கலெக்டர் ஸோ உங்க டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்ல போயிட்டு வந்து பாருங்க கண்டிப்பா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும் ஓகே அதாவது இப்ப வந்து பார்த்தா ஒரு புதிய வழிகாட்டு மதிப்பு வந்து பார்த்தா வெளியிட்டு இருக்காங்க அதை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வந்து வச்சிருக்காங்க உங்க ஊர்ல எவ்வளோ வழிகாட்டு மதிப்பீருக்கு உங்க சர்வே நம்பருக்கு கரெக்டாக கொடுத்துருக்காளா இல்லை அதிகபட்சமாக கொடுத்துருக்காளா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கான்னு நீங்க வந்து பார்த்துட்டு ஏதாச்சும் நீங்க தெரிவிக்கணும் ஒரு ஆட்சி அப்படின்னு நீங்க தெரிவிக்க போறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தா தெரிவிக்க சொல்லியிருக்காங்க அதாவது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க உங்கள் வருவாய் கிராமங்கள் வாரியாக வரைவு வழிகாட்டு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் வட்டாட்சியர் சார் பதிவாள அலுவலகங்கள் உட்பட முக்கிய அரசு அலுவலகங்கள் வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப அவங்க புதுசாக தயாரிச்ச அந்த வரைவு அந்த பட்டியல இருக்கு பாருங்க ஸோ வழிகாட்டு மதிப்புக்கான பட்டியல வந்து எல்லா அலுவலகமே வந்து வச்சிருக்காங்க நீங்க டேரக்டா அந்த ஆபீஸ் போயிட்டு பார்த்து உங்க உங்க இடத்துக்கு எவ்வளவு மதிப்பு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அல்லது ஆன்லைன் மூலமாக டிஎன் டாட் இந்த வெப்சைட்லயும் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணிருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆட்சேபணம் இருக்கு அப்படின்னா நீங்க பதினஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கான கருத்துக்களை வந்து பார்த்தா தெரிவிக்க சொல்லிருக்காங்க நீங்க எங்க போயிட்டு தெரிவிக்கணும்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மதிப்பீட்டு துணைக்குழுன்னு ஒண்ணு இருக்கு அங்க போயிட்டு தான் நீங்க வந்து சப்மிட் பண்ணாம இருக்கும் ஒண்ணு டேரக்டா கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு சப்மிட் பண்ணிட்டா இருக்கும் அல்லது வந்து பார்த்தா தபால் மூலமாக வந்து பார்த்தா அழிக்க சொல்லிருக்காங்க நீங்களே வந்து பார்த்தா ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து எழுதி உங்க நேம் என்ன எல்லாமே வந்து எழுதிட்டு உங்களுக்கு என்னமான கருத்து இருக்கு இந்த சர்வே நம்பருக்கு வந்து மதிப்பீடு வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க இல்லை அதிகமா கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கருத்து இருக்கு ஆட்சேபணம் இருக்கு அப்படின்னா நீங்க பதினஞ்சு நாட்களுக்குள்ள சம்பந்தப்பட்ட கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு டேரெக்டாகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா கொரியர் மூலம் மார்னிங் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பதில வந்து கொடுப்பாங்க ஸோ இதான் உங்களுக்கான அறிவிப்பு வெறும் பதினைந்து நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க இந்த மந்த் எண்டுக்குள்ள உங்களுக்கான ஆட்சேபனை நீங்க வந்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு மதிப்பீட்டு பட்டியல வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அபிஷியல் வெப்சைட்ல கண்டிப்பா இதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா மட்டும் அந்த பட்டியல வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் அதுதான் வந்து இருக்க போது அதை நம்ம அந்த எப்படி ஆன்லைன்ல செக் பண்ணலாம் நீங்க வந்து இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டி என் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க வழிகாட்டி மதிப்பேன்னு இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் ஓகே இது வரைக்கும் ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து பார்த்தா புதுசா வந்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க மேல இருக்கு வரைவு வழிகாட்டி திருத்தம் தேடுவதற்கு இங்கே சொருக்கும் அதாவது இப்போதைக்கு அவங்க வந்து வரைவாக வந்து ஒரு புதிய ஒரு பட்டியலை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதை செக் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் இருக்கு பாருங்க இதை நீங்க வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போட்டு தேர்தல் வரையறை கொடுத்துருக்காங்க நிலத்தின் வகைப்பாடாக கூட்டு மதிப்பான்னு கேட்டிருக்காங்க நிலத்தின் வகைப்பாடு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்க மண்டலம் எதுவோ அதை நீங்க வந்து சைட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சார் பதிவாளர் அலுவலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்க சார் பதிவாளர் அலுவலகம் எதுவோ அதை செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கான பதிவு கிராமம் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்க கிராமத்தை நீங்க வந்து கொடுத்துட்டு தேடுக அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த தான் ஒரு லிஸ்ட் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் ஓகே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது நிலத்தின் வகைபாட் கொடுத்துருக்காங்க அரசு நிலமா அல்லது வந்து அரசு பூமிதான் நிலமா அல்லது குடியிருப்பு பகுதியான்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இதில் வந்து உங்களுக்கான தற்போதைய பிரிட்டிஷ் மதிப்பு என்ன தற்போதைய மெட்ரிக் மதிப்பு கொடுத்திருக்காங்க அதுக்கு நேராக கொடுத்துருக்காங்க பாருங்க முன்மொழியப்பட்ட வழிகாட்டிய மதிப்பு ஸோ பிரிட்டிஷ் மதிப்பு அவங்க என்னமான புரொப்போசல் வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நானூத்தி இருந்துச்சு பிரிட்டிஷ் மதிப்புனா இப்போ ஐநூறுவா வந்து பார்த்தா ப்ரொப்போசல் பண்ணிருக்காங்க அதே மாதிரி மெட்ரிக் மதிப்பு இதுக்கு முன்னாடி நாலாயிரத்தி எட்ணூத்தி இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தஞ்சா வந்து பார்த்தா மாத்திருக்காங்க ஸோ அதிகமா ஆக்கியிருக்காங்க இந்த மாதிரி உங்க ஊருக்கு என்னமான அதிகமாக்கிருக்காங்களா குறைவா இருக்கலாம் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ இதுவே நீங்க அந்த சர்வே நம்பர் வீஸ் பாக்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க நீ மேல கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதுல போயிட்டு திருவாரியாக புலையினான்னு கேட்டிருக்காங்க நீங்க திருவாரியோ வேணுமா சர்வே நம்பர் வேணுமா நீங்க வந்து கொடுத்துட்டு தெருக அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு எவ்வளவு மதிப்பீடு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரிதான் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும் மாதிரி பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த முன்மொழியப்பட்ட வழிகாட்டி மதிப்பு முன்னாடியே வந்து இல்லாம இருக்கு அப்படின்னா உங்க கிராமத்துக்கு வந்து பார்த்தா இன்னும் வந்து ப்ரொபோசல் பண்ணாம இருக்கான்னு அர்த்தம் பழைய வழிகாட்டி மதிப்பை தான் வந்து வெளியிடுவாங்க இந்த மாதிரி முன்மொழியப்பட்ட வழிகாட்டி மதிப்பு கொடுத்துருக்கானா அவங்களுக்கு தான் சேஞ்ச் பண்ணிருக்கான்னு அர்த்தம் இந்த மாதிரி முன்மொழியப்பட்ட வழிகாட்டி மதிப்பு ப்ரொபோசல் கொடுக்காம இருக்கான்னா அந்த இடத்துக்கு அந்த கிராமத்துக்கு வந்து புதுசா எந்த அப்டேட்டும் கிடையாது புதுசா வந்து வழிகாட்டி மதிப்பு வந்து மாத்தாம இருக்கான்னு தான் அர்த்தம் அதிகபட்சமாக கிராமப்புறங்கள்ல வழிகாட்டி மதிப்பு வந்து மாத்தல நகர்ப்புற நகர்ப்புறத்தில் மட்டும்தான் அதிகபட்சமாக வந்து மாற்றிருக்காங்க அதிகபட்சமாக வந்து வழிகாட்டி மதிப்பு வந்து உயர்த்தி செஞ்சுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆன்லைன் மூலமாக உங்கள் இடங்களுக்கு உங்கள் ஊருக்கு உங்கள் தெருக்கு எத்த மதிப்பு ஏற்றிருக்காங்களா இல்லை ஏற்றாமல் இருக்காங்களா அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ஆட்சேபனை இருக்குது அப்படின்னா கரெக்ட் ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கான ஆட்சேபனை கருத்தில் நீங்கள் வந்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒயிட் பேப்பரில் மேனலாக நீங்களே எழுதி என்னமான இருக்குது உங்களுடைய சர்வே நம்பர் எல்லாமே போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட்சேபனை வந்து தெரிவிக்க பாருங்கள் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து யூஸ்புல்லா இருக்கும். ஆல் தி फ्रेंड्स கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல இல்ல நன்றி வணக்கம்.